கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோகினி தேவதையை வச்சு ஒருத்தங்களை வசியம் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எண் இயந்திரத்தை வச்சு நம்ம வந்து மோகினியை ஏவல் அனுப்பி அவங்கள வந்து வசியம் பண்ணுற மெத்தடு. இதுக்கு வந்து மந்திரமும் உண்டு. இவ்வளோ நாள் போட்ட பதிவில் மந்திரம் கிடையாது, இதுக்கு மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எந்திரத்தை வரைகிறேன், கவனமாக பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கட்டத்தை வரைஞ்சிக்கோங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம நாலுக்கு நாலு வர்ற மாதிரி கட்டத்தை அமைக்கணும். ஸோ ஒன்று ரெண்டு மூணு, அதே போல் இந்த பக்கமும் வரைஞ்சிங்க. ஒன்று ரெண்டு மூணு. இப்போ பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலு கட்டம் இருக்கும். இதில் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய எண்களை வந்து அடைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு அறுபத்தி ஆறு ரெண்டு ஏழு ஏழு மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு எழுபது எழுபத்தி ரெண்டு மூணு ஒன்று நாலு மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு. இப்போது நான் வரைஞ்ச மாதிரி ஒரு செப்பு தகடில், அப்படி இல்லாட்டி ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் பிளாக் கலர் இங்கில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதில் நீங்கள் வசியம் பண்ண வேண்டியவங்களுடைய பெயர், அம்மா பேர் தெரிஞ்சால் அம்மா பேரை முன்னாடி சேர்த்துக்கோங்க. இதை வந்து என்றைக்கு வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலது பிறையில் தான் வரையணும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை, இந்த டைமில் வரைஞ்சிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும். அதே மாதிரி ஒரு வேளை இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா, அமாவாசை அன்றைக்கி வரக்கூடிய சுக்கிர ஓரை, அமாவாசை அன்னைக்கு வரக்கூடிய சுக்கிர ஓரையிலையும் இதை நீங்கள் வரையலாம், ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும். இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிட்டு வரணும். இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக 11 முறை சொல்லணும். இந்த யந்திரத்தை வந்து நீங்கள் தாயத்தில் அடைச்சோம் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி 3x3 சைஸில் நீங்கள் வரைஞ்சி ஃப்ரேம் போட்டும் வச்சுக்கலாம். அப்படியும் இல்லாட்டி 6x6 சைஸ் தகடில் வரைஞ்சி ஃப்ரேம் போட்டு வீட்டில் வச்சுட்டு மந்திரத்தை படிக்கலாம். இப்போ மந்திரத்தை சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கங்க. ஓம் ஸ்ரீம் டேஷ் எனக்கு வசிய ஆகர்ஷராய ஸ்வாகா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹான் வராது, கான் வரும். இந்த மாதிரி மந்திரத்தை வந்து இந்த டேஷில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்புகிறவங்களுடைய பெயரை சேர்த்துக்கணும். ஓம் ஸ்ரீம் பிரியா எனக்கு வசிய ஆகர்ஷனாய ஸ்வாகா. இந்த மாதிரி தினமும் வந்து நீங்கள் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 முறை சொல்லிட்டு வரணும். நீங்கள் டாய்லெட்டாக போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை 3x3 சைஸ் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை 6x6 சைஸில் ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டி வச்சாலும் சரி, இந்த மந்திரத்தை நீங்கள் 11 முறை தினமும் சொல்லிட்டு வரும்போது அவங்க வந்து ஈஸியாக உங்களுக்கு வசியமாயிடுவாங்க. இதை வந்து கெட்டதுக்கு பயன்படுத்த வேண்டாம். கெட்டதுக்கு பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிடும். அதனால் கெட்டதுக்கு பயன்படுத்தாதீங்க. கணவன் மனைவிக்கு பயன்படுத்திக்கலாம், காதலன் காதலி பயன்படுத்திக்கலாம், நேர்மையான உறவு முறைக்கு இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கணவன் மனைவி யாருமே ஒற்றுமையாக இல்லை, ரொம்ப குறைவான பேர் தான் வந்து ஒற்றுமையாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன் சைடு லவ் பண்ணுறவங்க, இல்லை லவ் பண்ணி பிரிஞ்சு போனவங்க கூட இதை பண்ணலாம். ஸோ அவங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இது அனுபவத்தில் ரொம்ப பலனை வந்து கொடுத்துருக்கு.
உங்களுக்கு எந்தளவு பலன் கொடுக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த வீடியோ எந்தளவுக்கு உண்மையானதுன்றது மற்றவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். உங்களுக்கு இது சம்மந்தமாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றின வீடியோ போடுறேன். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.